மிதிவண்டி வாங்க சேமித்த பணத்தை கொரோனா நிதியாக வழங்கிய மதுரையைச் சேர்ந்த சிறுவன் ஹரிஷ்வர்மனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய மிதிவண்டி வாங்கிக் கொடுத்ததுடன் சிறுவனை தொலைபேசியில் அழைத்து பாராட்டினார். மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி புதிய மிதிவண்டியை முதலமைச்சரின் சார்பில் சிறுவனிடம் வழங்கினார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில், கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தமது சேமிப்பு நிதியை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அனுப்பிய செய்தி கேட்டு மகிழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்ற பின் நேற்று சட்டப்பேரவைக்கு வந்த அவர் முதலமைச்சர் அறையில் அமர்ந்து சில கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தொற்று லேசான அளவில் இருப்பதாகவும் விரைவில் பூரண குணமடைந்து வீடு திரும்புவார் என என்ஆர் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று இரண்டாம் அலை தீவிரமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளது. இதனையடுத்து திருவள்ளூரில் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் நடந்து செல்பவர்களிடம் அம்மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் துரைபாண்டியன் மற்றும் நகர காவல் ஆய்வாளர் ரவிக்குமார் ஆகியோர் கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று பொதுமக்களிடம் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவசமாக முகக்கவசங்களையும் வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி அரசு மருத்துவமனைகளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள 300க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மேலும் 700 பேர் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் புதிதாக கொரோனா சிறப்பு வார்டுகள் அமைக்கும் பணியினை அம்மாவட்ட ஆட்சியர் லலிதா நேற்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனைகளில் உரிய சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் மையம் 1 வாரத்தில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் தெரிவித்தார். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் போதிய ஆக்சிஜன் கையிருப்பில் இருப்பதாகவும், அம்மாவட்டத்தில் விதிகளை மீறுவோர் மீது 7 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் ஊரடங்கு இன்று முதல் அமலுக்கு வந்ததையடுத்து தருமபுரியில் காவல்துறையினர் ஹெலிகாம் மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். தருமபுரியில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஊரடங்கின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து பொதுமக்களிடம் காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும், அவசிய தேவையின்றி மக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் காவல்துறை சார்பில் வியாபாரிகளிடம் முழு ஊரடங்கு குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் சிவா, வியாபாரிகள் சமூக பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அரசு விதித்துள்ள விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். விதிகளை மீறும் வியாபாரிகள் மற்றும் கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். கொரோனா தொற்று பரவலில் இருந்து விடுபட முழு ஊரடங்கிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் இன்று முதல் 24ஆம் தேதி வரை தீப்பெட்டி ஆலைகள் மூடப்படுவதாக தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைக்காத காரணத்தால் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வட மாநிலங்களில் ஊரடங்கு அமலில் உள்ளதால் தீப்பெட்டிக்கான ஆர்டர்கள் குறைந்துள்ளதாகவும், தீக்குச்சி, மரத்தடி, பொட்டாசியம் குளோரைட் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் வரத்து தடைபெற்றுள்ளதாகவும், மாநிலம் முழுவதும் உள்ள தீப்பெட்டி ஆலைகளை மூட உற்பத்தியாளர்கள் சங்கம் முடிவெடுத்துள்ளனர். நாட்டில் உற்பத்தியாகும் தீப்பெட்டி 90% தமிழகத்தில் உற்பத்தி செய்வது குறிப்பிடத்தக்கது.